ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டுட்டோரியல்ஸ். நான் உங்கள் அர்ணஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இல்லை, பிளெண்டரில் எப்படி ஒரு பாட்டில் கேப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இது ஒரு சிம்பிள் டுட்டோரியல் தான் இது. ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த மெட்டீரியல் எப்படி பண்ணுறது, இந்த ரியாலிஸ்டிக் அவுட்புட் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபால்ட் கியூப் வந்துருக்கு. இதை வந்து நம்ம எப்பயும் போல் டெலீட் பண்ணிக்கிறோம். இப்போது ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஆட் சிலிண்டருங்கிற இந்த பாக்ஸில் நம்ம 32 செக்மெண்ட்ஸ் நமக்கு வேணாம், நமக்கு வந்து 60 செக்மெண்ட்ஸ் வந்து வேணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது இதில் 60 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, எடிட் மோடில் போய்க்கோங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோட் போயிடும். இப்போது ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். எஸ் அமைக்கிட்டு இசட் அமுக்கினீங்கன்னா இதை வந்து சிஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற செலக்ட் மோடுக்கு வந்து, வெர்டெக்ஸ் செலக்ட் மோடுக்கு வந்து நம்ம போய்க்கிறோம். போயிட்டு ஆல்ட் அமுக்கிட்டு கீழே ஒரு வெர்டெக்ஸில் அமுக்கினீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற எல்லா வெர்டெக்ஸும் வந்து நமக்கு செலக்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் செலக்ட் மோடு வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற ஃபேஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கணும். எக்ஸ் அமுக்கிட்டு ஃபேஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது மட்டும் டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வெர்டெக்ஸ் செலக்ட் மோடு எடுத்துகிட்டு ஆல்ட் அமுக்கிட்டு இதை அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எல்லா வெர்டெக்ஸும் வந்து செலக்ட் ஆயிரும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்டில் போயிட்டு செக்கர் டி செலக்ட் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்று விட்டு விட்டு ஒன்று வந்து செலக்ட் ஆயிரும். இப்போது எஸ் அமுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் செலக்ட் மோட், அதாவது எட்ஜ் செலக்ட் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை, இந்த சுற்றி இருக்கிற இந்த லைன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த எட்ஜஸை அதுக்கு கண்ட்ரோல் அமைக்க ஆல்ட் கிளிக் அமுக்குனீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற இந்த எட்ஜஸ் மட்டும் நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அது போக ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த ஆல்ட் அமைக்கோங்க. ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஆல்ட் அமைக்கிட்டு நம்ம இந்த ஒரு சுற்றி இருக்கிற இந்த எட்ஜையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது கண்ட்ரோல் பி கொடுங்க. கண்ட்ரோல் பி வந்து பெவலுக்கு ஷார்ட்கட்டு. கண்ட்ரோல் பி கொடுத்து நல்லா இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு மவுஸ் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போது லெஃப்ட் கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் செலக்ட் மோடுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஃபேஸ் செலக்ட் மோடு வச்சுட்டு இப்போது ஐஎம்னீங்கன்னா இன்செட் ஃபேஸஸ், அதனால் இதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. மறுபடியும் இன்னொரு ஐஎம்க்கு இந்த இது கொடுத்துட்டு இப்போது ஜிஎம்க்கிட்டு இசட் அமுங்க. ஜி வந்து மூவ் பண்ணுறதுக்கு, இசட் வந்து இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கு. அப்போது இது இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு தடவை ஐஎம்க்கு உள்ள ஒரு எட்ஜ் லூப் கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ டேப் அமுக்கிட்டு நமக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள்யூ அமுக்கிட்டு ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாட்டில் கேப் வந்து ரெடி. இப்போது இதில் கிளியர் ரெண்டரிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு எப்படி வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டர் டேபில் வந்து போங்க. இதில் ஈவியிலேருந்து நான் வந்து சைக்கிள்ஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன். அப்போ வந்து ரெண்டரிங் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக பெட்டராக வந்து இருக்கும். அதனால் சைக்கிள்ஸ் ரெண்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாம் இதுக்கு மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் டேப் போயிட்டு இங்கே இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படின்னா மொத்தம் ரெண்டு மெட்டீரியல் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். எடிட் மோடில் போயிட்டு இந்த சர்க்கிளுக்கு மட்டும் ஒரு மெட்டீரியல், ஏன்னா இதில் தான் நம்ம லோகோ போட போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற பாட்டுக்கு வந்து இன்னொரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
அதனால இப்போ இந்த சர்க்கிளை மொத வந்து ஏஎம்க்குங்க, ஏஎம்க்குங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். இதுக்கு மொத்தமாக ஒரு மெட்டீரியல் கொடுத்தாச்சு, மொத்தமாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு இதுக்கு நாம் இது வந்து ஃபுல்லாக வந்து மெட்டல், அதனால மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அது வந்து நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், மெட்டாலிக்குங்கிறனால மெட்டல் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போது ரஃப்னஸை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஷேடிங்கில் போய்க்கோங்க, இந்த டேப்பில் போயிட்டு இப்போது நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து வேர்ல்டு வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சுற்றி ஹெச்டிஆர்ஐ மேப்பிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா தான் நமக்கு ரியாலிஸ்டிக் அவுட்புட் எப்படி நமக்கு வருதுன்னு தெரியும். இப்போது இந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது இந்த என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர்ங்கிற நோட்ஸில் ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டு இதில் நான் ஹெச்டிஆர்ஐ மேப் அப்படிங்கிறது வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பிளெண்டர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தம் ஒரு 4 மேப் வச்சுருக்கேன். இதில் வந்து பால் ரூம்ங்கிற மேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டரிங் டேபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த ரூமோட டெக்ஸ்சரில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அதனால வந்து ஃபிலிமில் போய் இதை தூக்கி விட்டுறேன். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நடுவில் வைக்கிற லோகோ வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். இதுக்கு ரெண்டாவது இன்னொரு மெட்டீரியல் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போய்க்கோங்க, இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு இதுக்கு அசைன் கொடுத்துடலாம். இப்போ அசைன் கொடுத்தாச்சு, இப்போ அசைன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நியூ மெட்டீரியல், இதுக்கும் மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரஃப்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நம்ம டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். மறுபடியும் ஷேடிங்க்கு வாங்க, ஷேடிங்க்கு வந்துட்டு இது வேர்ல்டில் இருக்குது, இதெல்லாம் ஆப்ஜெக்டில் வச்சுட்டு இப்போது மெட்டீரியல் டூக்கு இதுக்கு டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் டி கொடுங்க, கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நோடு வந்து வந்துடும் நமக்கு பேஸ் கலரோட. இதில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு டெக்ஸ்சர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், கோகோ கோலா டெக்ஸ்சர். அதனால் சிஓ இதாக இருக்குது. இதை டவுன் கிளிக் பண்ணிட்டால் இந்த மாதிரி வந்து கோகோ கோலா லோகோ வந்து இங்கே வந்துருச்சு. இதில் கோகோ கோலாங்கிற எழுத்தே வந்து நமக்கு இல்லை, அதனால் வந்து இதை எப்படி வர வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம யூவி மேப்பிங்கிறது பண்ண போகிறோம். யூவி மேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூவி எடிட்டிங் டேபில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டை இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கொடுத்து அன்ராப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபுல்ல இதுக்கு வந்து அன்ராப் ஆகிடும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சர்க்கிளை நம்ம எஸ்எம்கிட்ட ஸ்கேல் கம்மி பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வந்து வரும். அதனால் கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேப்பிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ கிடச்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ மறுபடியும் டேபுங்கிறீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது இந்த ரெண்டர் வியூவில் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம வேணும்னா இதில் நம்ம ஃபஸ்ட் மெட்டீரியலில் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ரெஃப்ளெக்டிவ்னஸை இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டியூட்டோரியலில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.